வெல்கம் பேக் டு கதைப்போமா வித் உஷாராணி. நம்மளில் நிறைய பேர் எந்த வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் நிறைய யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு தயக்கம் அவங்கள சூழ்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த கதையை நான் படிக்கும்போது பளிச்சின்னு ஒரு விஷயம் தோணுச்சுங்க. முயற்சி செய்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு புரிஞ்சிச்சு. ஸோ என்னை மாதிரியே நீங்களும் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கன்னா அடுத்த 3 நிமிஷம் உங்களுக்கான நல்ல கதை தான். இந்த கதையோடைய பேர் முயலாமை. ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கேளுங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் ஒரு வித்தியாசமான போட்டியை அறிவித்தார். அதாவது என்னென்னா, அந்த ராஜாவுடைய கோட்டை கதவுகளை ஒருத்தவங்க வந்து கைகளாலேயே திறந்து தள்ளணும். அப்படி திறந்துட்டாங்கன்னா வெற்றி அடைகிறவங்களுக்கு நாட்டின் ஒரு பகுதியை தானமாகவே கொடுக்குறதா சொன்னார். ஓகே, இப்போது தோத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ தோத்துட்டா அதுக்கு தண்டனையாக கையை வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது என்னடா வித்தியாசமான போட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு மக்களை எல்லோரும் ஒன்றா சேர்ந்து யோசித்து பார்த்துட்டு பல மாதிரி பேசிட்டு பயந்து அந்த போட்டியில் யாருமே கலந்துக்கல. இப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்துக்கிறதுக்கு முன் வந்தார். போட்டியில் தோத்துட்டா கையிலே வெட்டிடுவார்கள் அப்படின்னு இருக்கும்போது, உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி எந்த கவலையுமே இல்லாமல் இந்த போட்டியில் கலந்துக்கிறியே அப்படின்னு அந்த இளைஞனை பார்த்து சில பேர் கேள்வி கேட்டாங்க. அப்போ அந்த இளைஞன் வந்து என்ன சொன்னார்னா, ஐயா நான் ஜெயிச்சிட்டேன்னா நானும் ஒரு ராஜா தான், இந்த பகுதிக்கு எனக்கு இந்த இடமெல்லாம் கிடைக்கும். ஆனால் தோத்துட்டா ஒரு வேலை என்னுடைய கைகள் தானே போகும், ஆனால் என் உயிர் இல்லையே அப்படின்னு சொன்னார். சொன்னதோட விடலை, சொன்னது மாதிரியே போய் அந்த கோட்டை கதவுகளை கைகளால் தள்ளினார். திடீர்னு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது, யாருமே இதை எதிர்பார்க்கல. கதவு திடீர்னு ஈஸியாகவே திறந்துக்குச்சு. ஏன்னா கோட்டை கதவுகளை தாழ்பாலையும் போடலை, அந்த கதவு திறந்து தான் இருந்துச்சு. அந்த இளைஞனுக்கு அந்த பகுதியும் கிடச்சிது, வெற்றியும் கிடச்சிது. இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க. பல பேர் இப்படி தான் இருக்கிறோம். நம்ம தோத்துருவோமா இல்லை எதையாச்சும் இழந்துருவோமா, நமக்கு இது தேவையா அப்படின்னு ஏதோ ஒரு குழப்பத்தில் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் எதையுமே முயற்சிக்கிறதில்ல, அந்த முயற்சிக்காமலே நம்ம விட்டுடுறோம். இந்த முயலாமை அப்படின்ற விஷயத்தில் நம்ம செய்யும்போது தான் தோல்விகள் வந்து நம்மளை நெருங்குது. முயற்சி பண்ணாதான் நம்மளுடைய வெற்றி நம்மளுக்கு நம்ம கிட்ட தேடி வரும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான் முயலுக்கும் ஆமைக்கும் நடந்த கதை. அதில் முயலுடைய தோல்விக்கு முயலாமை அப்படின்ற அந்த விஷயந்தான் காரணம், அதாவது முயற்சிக்காமை அப்படின்றது தான் காரணம். ஸோ இந்த கதையிலிருந்து இளைஞன் எப்படி ஜெயிச்சாரோ அதே மாதிரி நம்மளும் தொடர்ந்து முயற்சி செஞ்சால் நம்ம வாழ்க்கையுடைய வெற்றிக்கான கதவுகளையும் திறக்க முடியும். உங்களுடைய வெற்றி எந்த புள்ளியிலிருந்து வேணாலும் தொடங்கும், ஏன் ஒரு சின்ன சிந்தனையிலிருந்து கூட மாறும், உங்களை புரட்டி போடும். அப்படி எங்களுடைய இந்த சிந்தனை உங்களை மாற்றுச்சுன்னா எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். எங்களோட சேர்ந்து பயணிக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க.